85 வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி, உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சே தரச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கூப்பிடு ப்ரோ. அலிபாய் அலிபாய், வலிமை அப்டேட். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களோட அப்டேட்ஸ்லாம் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கு, நிறைய ஸ்டார்ஸோட அப்டேட்ஸ்லாம் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரே ஒரு படத்தோட அப்டேட் மட்டும் இது வரைக்கும் வரவே இல்லை. நான் எந்த படத்தை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த ஸ்டாரோட படத்தோட அப்டேட் தான் வந்து எங்கெல்லாம் முடியுமோ எல்லா இடத்துலையும் வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழோட சிஎம் முன்னாடியே கேட்டிருந்தாங்க. இது மட்டும் நம்ம ட்விட்டரில் கடிக்கிற செலிபிரிட்டிஸ் கிட்டலாம் வந்து வலிமை அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தலா அஜித் ஃபேன்ஸ் தான். இன்ஃபேக்ட் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வி வாண்ட் வலிமை அப்டேட் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடந்துட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து பிளேயர் மோயின் அலியை கூப்பிட்டு வலிமை அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் பாத்தீங்கன்னா வி வாண்ட் வலிமை அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் பிடிச்சிட்டு தலா அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல ஒரு இங்கிலாந்து பிளேயரை பிடிச்சிட்டு அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க நம்ம வலிமை அப்டேட் பத்தி. எந்த ஒரு படத்துக்கும் இந்த லெவலுக்கு அப்டேட்காக வந்து எந்த ஃபேன்ஸும் வெயிட் பண்ணதில்ல. அந்த லெவலுக்கு வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா வலிமை அப்டேட் வரும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட வந்து 470 டேஸ் மேல ஆச்சு வலிமை படத்தை பத்தி ஒரு அப்டேட் வந்து. படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா Feb 15th வந்து முடிய போகுது. அதாவது இந்தியாவில் ஷூட் பண்ண வேண்டிய போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான் பாக்கி. அது பாத்தீங்கன்னா வந்து அப்ராட்ல ஷூட் பண்ண போறாங்க. இப்போ இருக்க அந்த சிச்சுவேஷன்ஸ்னால வந்து அப்ராட் போய் ஷூட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு பெர்மிஷனோட வந்து அப்ராட்ல போய் ஷூட் பண்ண போறாங்க. அதோட பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் வந்து முடியுது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கோட போயிட்டு இருக்கு இப்போ. அதே மாதிரி சிங்கிளும் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வலிமை படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் வந்து சீக்கிரமா அப்டேட் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஒருவேளை சிங்கிள் கூட ரிலீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக் வந்து மார்ச் மாதம் வரும் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. படத்தோட ரிலீஸ் வந்து ஆகஸ்ட்டுக்கு தள்ளி போயிடுச்சு. ஏன்னா இந்த அப்ராட் ஷூட்டிங் பெண்டிங் இருக்கிறதுனால ஆகஸ்ட்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். எண்பத்தைந்து வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி, உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சே தரச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.